विघ्नविनायकमूर्तिकी जै नमः पार्वतीपतये हर हर महादेव श्रीमानश्रितवत्सलः श्रुतिशिरस्सीमाविहारी घने प्रेमार्द्रागसुधाकटाक्षसुमनोदमाभिरमाकृतिः कमारातिः अनन्तवैभवनिधिः कामातिदोषाकुलं सोमाभो विशतीकरोतु हृदयं सोमार्धचूडामणिः यातयिषुः शिवतमाशिवं बभूव ते धनुः शिवाशरव्या यातवतया नो रुद्रमृडया मा नो उत मानो अर्भकं मान उक्षन्तं उत मान उक्षितं मानोवधीः पितरं मोतमातरं प्रियामाणस्तनुवो रुद्ररीऋषः परमकरुणामूर्ति सर्वजगत्पितावण आशुतोषीयाण वेण्डवाद ईवान् कण्ड அடியார்களால் போற்றப்படுகின்ற முழுமுதற் கடவுளான வேதங்களால் பிரதமோ தெய்வியோ பிஷக்கு என்று தெய்வமாகவும் வைத்தியராகவும் பிரகாசிக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆராதனைக்கு வழிபாட்டுக்கு ஒரு உயர்ந்ததான தினம் சிவராத்திரி அப்படிங்கிறது சிவராத்திரி அப்படிங்கிறது சிவ வழிபாட்டுக்காகவே உள்ள நாள் அது எப்படி வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது விரதங்களுக்கு விஷ்ணு வழிபாடில் முதலான ஒரு நாளோ அதுபோல் சிவ வழிபாடில் சிவராத்திரி அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்தது நம்மளுடைய பேச்சு வழக்கத்தில் ஒரு நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தோம்னா இன்றைக்கி முழுக்க சிவராத்திரி தான் அப்படின்னு சொல்கிறோம் அதுலேருந்து இன்றைக்கி முழுக்க ஏகாதசி தான் அப்படின்னு போவோம் பட்னி கடந்தா தூக்கம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி முழுக்க சிவராத்திரி தான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு கண் விழித்து வழிபட வேண்டிய ஒரு நாள் சிவராத்திரிங்கிறது பொதுவாக ராத்திரி அப்படின்னாலே ராத்திரிக்கு தேவதையே அம்பாள் தான் நவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிறோமோ நாலு நவராத்திரி வரது ஆஷாட நவராத்திரி சரண் நவராத்திரி மாக நவராத்திரி அல்லது சியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு வருது சிவபெருமானுக்கு அப்படின்னு விட்டு கொடுக்கப்பட்டதான நாள் அது அம்பாலோட நாள் சிவனுக்காக கொடுக்கப்பட்டது அது சிவராத்திரி அப்படிங்கிறது சிவராத்திரி அப்படின்னா என்னென்னால் இந்த பிரபஞ்சம் உண்டான உற்பத்தியான தினம் அப்படின்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சமானது சகல ஜீவராசிகளோட இந்த கேலக்ஸியில் உண்டாரதோ அந்த நாளை சிவராத்திரி அப்படின்னு ஒரு ஜோதிஷ் அப்படி தெரியிறது தெரிஞ்சால் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அலாவீதான வீதான இந்த ஜோதிஷனுடைய ஆரம்பம் எது முடிவு எது அப்படின்னு தெரியாதபடிக்கு இருக்குது சிருஷ்டி ஆறது தேவதைகளுக்குள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி வர்றது தேவதைகள் சிருஷ்டிலாம் ஆயின்னு அது ரெகுலராக நடக்கிறது ஆனால் இதை யார் பண்ணுறா அப்படிங்கிறது அதிருஷ்டமான நிலையில் இருக்குது இது யார் அப்படிங்கிறதே பிரம்மாவும் விஷ்ணுவும் நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு முனைந்தார்கள் பிரம்மா மேலே போனார் விஷ்ணு கீழே தேடின்னு போனார் பார்க்க முடியாமல் திரும்பி வந்தார்கள் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது எல்லா புராணத்துலேயும் இந்த கதை இருக்குது பதினெட்டு புராணங்களில் பன்னெண்டு புராணம் சிவபரமான புராணம் அதில் பெரும்பாலான புராணங்களில் இந்த சரித்திரம் சொல்லப்படுறது என்ன எல்லையில்லா பரம்பொருள் அப்படின்னு காண்பிப்பதற்காக ஆ நபஸ்தலாண்ட புவன பிரம்மாண்டமாவிஸ்புரது ஜோதிஷ்பாட்டிகலிங்க மௌலி வில சத் பூர்ணேன் துவாந்தாமிரை ஆ பாதாள நபஸ்தலாண்ட புவன பிரம்மாண்டமாவிஸ்புரத்து அப்படின்னு ஆரம்பம் முடிவு இது தெரியாத நிலையில் பிரகாசிக்கிறது பிரம்மாவாலையும் விஷ்ணுவாளையும் அடியையும் முடியையும் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த தேவதாந்தர பேதத்துக்காக இது சொல்லப்படலை பிரம்மா அப்படிங்கிறவர் சரஸ்வதியினுடைய கணவர் விஷ்ணு அப்படிங்கிறவர் லக்ஷ்மியினுடைய கணவர் சரஸ்வதி அறிவினுடைய அடையாளம் லக்ஷ்மி செல்வத்தினுடைய அடையாளம் ஒருத்தன் செல்வத்தினாலேயோ அறிவினாலையோ பரம்பொருளை அறிய முடியாது அவனருளால் அவன்தாள் வணங்கி அப்படின்னு தான் அறிய முடியுங்கிறதுக்கு தான் இந்த கதை சொல்லப்படுற அப்பேற்பட்ட ஜோதி வடிவத்தில் பகவான் உண்டான தினமான அந்த சிவராத்திரியில் ஒரு மனிதன் ஏனக்கேன பிரகாரனை இது இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்னு தெரியணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு ரீதியில் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு மோக்ஷம்னு இருக்குது உதாரணம் சிவபுராணம் ஸ்காந்த புராணத்திலேயே இருக்குது தர்மதுருகன் ஒரு வேடை அவன் பேரை கேட்டாலே தெரியும் தர்மத்துக்கு எதிராக உள்ளவன் அதை பற்றின சிந்தனையே இல்லாதவன் வேட்டையாட வந்தவன ஒரு புலி துரத்துறது அந்த புளிகிட்டேருந்து தப்பிப்பதற்காக ஒரு மரத்து மேலே ஏறுறான் ராத்திரி முழுக்க புளி அந்த மரத்தை சுற்றி சுற்றி வர்றது அதால் ஏற முடியாத படிக்க மேலேருந்து உட்காந்துக்கிறவன்னு சும்மா இல்லாதபடிக்கு அங்கே இருக்கக்கூடிய இலையை பிச்சு பிச்சு இப்படி இப்படி கீழே போட்டுகிட்டே இருக்கான் புளியை விரட்டுறா மாதிரியோ அல்லது கையால் பிச்சோ போடுறான் அந்த மரத்தினுடைய கீழே வந்து ஒரு சின்ன கல் மாதிரி இருக்குது அது மேலே அந்த இலை விழறது மறுநாள் காத்தால அந்த மரத்து மேலே இருந்த பாம்பு ஒன்று இவனை தீண்ட இவனுக்கு உயிர் பெறுறது இவனை கொண்டு போகிறதுக்காக யமதூதர்கள் வரார்கள் அதே சமயம் கைலாசத்துலேருந்து சிவதூதர்களும் வரார்கள் இவன் கைலாசம் போக வேண்டியவன் அப்படின்னு சிவதூதர்கள் சொல்கிறார்கள் யமதூத்தர்கள் சொல்கிறார்கள் அப்படி கிடையாது இவன் வந்து ஜீவஹிம்சை பண்ணினவன் கடோர மனம் உடையவன் கருணை இல்லாதவன் மனிதன் அப்படிங்கிற ஒரு பிறவிக்கு உள்ள தகுதி இல்லாதவன் அப்படிலான்னு சொல்ல எல்லாம் தான் இவன் எல்லா பாவமும் போற மாதிரி ஒரு காரியம் பண்ணினான் என்ன காரியம் பண்ணினான் சிவராத்திரி அன்னிக்கு உபவாசம் இருந்து சிவ பூஜை பண்ணி கண் விழித்து இருந்திருக்கான் இங்கே அப்படின்னு கேட்க அந்த புலி துரத்தில் வந்த அன்னிக்கு சிவராத்திரி அன்னைக்கு மரத்தில் உட்கார்ந்ததுனால அன்றைக்கி முழுக்க பட்னி ராத்திரி முழுக்க தூங்கக்கூடாதுன்னு உட்கார்ந்ததுனால விழிப்பு சரி சிவ பூஜை எங்கே பண்ணி நான் அது வில்வ மரமாக இருக்கிறதுனால அந்த இலைகளை பிச்சு போட்டவுடனே அது போடப்பட்டது கீழே வந்து ஒரு குழவி மாதிரி பானம் இருந்திருக்கு அது ஒரு சிவலிங்கம் தான் அது அந்த சிவலிங்கத்து மேலே விழுந்ததுனால இவன் சிவபூஜையும் பண்ணினான்னு ஏனக்கேன பிரகாரம்னு சொல்கிறது இந்த சிவ ஆராதனை சிவநாம உச்சாட்டனம் இவைகளை பற்றி பாகவதமும் சொல்லும்போது சகிருத்து பிரசங்காத்து அகமாசு ஹந்தி தத் அப்படிங்கிறாள் தாட்சாயினி எத் வியக்ஷரம் நாம கிரா ஈரித்தம் ரினா சகிருத்து பிரசங்காத்து பேச்சு பிளாக்கில் சொன்னாலே போகும் ஒரு தடவை சொன்னாலே போகிறோம் பேச்சு பிளாக்கில் என்ன இது பகவன் நாம இதை சொன்னால் புண்ணியம் அப்படிங்கிற அறிவோ அல்லது இதை சொல்லணுங்கிற ஸ்ரத்தையோ அல்லது பகவான் மேலே உள்ள பக்தியோ இல்லாதபடிக்கு பேச்சு வழக்கத்தில் நான் சிவகாசி போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது மோட்சம் சிவகாசின்னு சொல்கிறோனும் அதனால் சிவாங்கிற வார்த்தை அதில் சேர்ந்து வரதோனும் இது மாதிரி இல்லாமல் பகவன் ராமாவுனுடைய மகிமையை பற்றி சொல்லப்படுறது சத்தியம் இது அப்படியே சிவராத்திரியில் பகவான் அடையறத்துக்கு மோட்சசாதனமாக ஸ்காந்த புராணத்தில் நாள் சொல்லப்படுறது ஸ்வசாஹோபனிஷத் கீதா நாம சஹசிரகம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்திய ஆவர்த்த புதஹா ஒரு மனிதனாக உள்ளவன் அத்தியனம் பண்ணினவன் ஸ்வசாக உபனிஷத் ஸ்வசாகையாக இருக்கக்கூடிய எஜுர்வேதமா அல்லது சாமவேதமா அது ருக்வேதமா இதில் ஏதாவது ஒரு வேதம் எது படிக்கிறானோ அதில் உள்ள உபனிஷத்தை சொல்லணும் உபனிஷத் கீதா பகவத்கீதா கிஞ்சித் ததீதான்னு அதுலேருந்து எதாவது ஒரு ஸ்லோகத்தையாவது நித்தியம் பாராயணம் பண்ணணும் விஷ்ணோர் நாம சஹசிரகம் விஷ்ணு சகசிரநாமத்தை விடாம சொல்லணும் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் ருத்ரன் சொல்லணும் சமக்கம் சொல்கிறோம் சொல்லலைங்கிறது விஷயம் இல்லை ருத்ரத்தை நித்தியம் சொல்லணும் பௌ புருஷ சூக்தன் சொல்லணும் நித்தியம் ஆவர்த்த ஏத் புதாக நித்தியம் புத்திசாலியா உள்ளவன் ஜென்மாவை கரையேத்திக்கிறதுக்கு உள்ள வழி இது ஒரு ஸ்லோகம் இன்னொரு நாலு வழி ஸ்காந்தம் என்ன சொல்லியிருக்குன்னா விஷ்ணு சாஸ்திரநாமமோ பிரணவ அனுசந்தானமோ காசில வாசம் பண்ணி உயிரை விடுறதோ ருத்ரன் சொல்றதோ இந்த நாலுமே மோக்ஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது பிரணவம் அப்படிங்கிறது ஓம் அப்படிங்கிற அந்த சப்தம் இருக்கு அதை தனியாக சொல்லக்கூடாது இன்னொரு மந்திரத்தோடு சேர்த்து தான் சொல்லணும் தனியாக சொல்லக்கூடிய ஒரு அனுமதி சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் காசியில் போய் நாம் உயிரை விடுறது நம்ம கையில் கிடையாது நாம் தங்கினாலும் உயிர் போகும்னு சொல்ல முடியாது விஷ்வசாஸ்திரநாமம்னு சொல்லலாம் எல்லாருமே சொல்லலாம் ருத்ரம் வேதாத்தியனம் பண்ணினா அது இன்னும் விசேஷம் ஏன்னா விஷ்ணு சாஸ்திரநாமமும் சாஸ்திரத்தில் தான் இருக்குது ருத்ரம் சாஸ்திரத்தில் தான் இருக்குன்னாலும் இந்த கிரேடு உண்டு சாஸ்திரத்தில் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம் இந்த நாளும் சாஸ்திரமாக இருந்தாலும் ஸ்ருதி தான் ஃபஸ்ட்டு கிரேடு கோர்ட்டுன்னு பொதுவாக சொன்னாலும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டா முனிசிபல் கோர்ட்டா அல்லது ஹை கோர்ட்டா சுப்ரீம் கோர்ட்டான்னு அந்த கோர்ட்டில் வித்தியா கோர்ட்டுன்னு வார்த்தை சொன்னால் போதுமா எந்த கோர்ட்டுன்னு இருக்கணும் అది మరి శాస్త్రం చన్న పోరాదు ఎంత శాస్త్రం వేదం గ్ర శాస్త్రతు ఫస్ట్ గ్రేడ్ గ్రేడు అం వేదతు అంత తన జపం పన్నినాన్ అని చన్న అంత ఋద్రు ఎన్న మహిమే శాఖా మహిమ అూలచైకేన శాఖాపుష్యంతి వైయథ శివేరుద్రజపా ప్రీతే ప్రీత ఏవాస్య దేవతా అత ఋద్రజపాదేవ భుక్తి ముక్తి ప్రసిద్ధయ விரக்ஷ மூலசேகேன சாக்கா புஷ்யந்தி வையத்தா ஒரு மரம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கலைகள் இலைகள் பூக்கள் காய்கள் இவைகள்லாம் வாடாமல் புஷ்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜலம் விடணும் நீர் விடணும் அந்த நீர் எங்கே விடணும் வேரில் விடணும் அந்த மரத்தினுடைய வேரில் விட்டோம்னா அந்த மரம் முழுக்க எப்படி அது போய் சேருமோ அது மாதிரி சிவேருத்ரஜபாத் பிரீத்தே பிரீதா ஏவாஸ்ய தேவதாக இந்த ருத்ரத்தை ஜபம் பண்ணிட்டா சர்வவியாபியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் திருப்தி அடைஞ்சாலே எல்லா தெய்வங்களும் திருப்தி அடைகிறது அப்படின்னு இது ஒரு விஷயம் இன்னொன்று அப்படிங்கிறது வந்து நாம் பண்ணக்கூடிய பாபங்கள் இருக்கு அந்த பாபங்களை ஒம்பது வகையா சாஸ்திரம் பிரிக்கிறது மகாபாத்தகம் அதிபாத்தகம் சமபாத்தகம் உபபாத்தகம் சங்கலீகரணம் மலினீகரணம் அபாத்திரீகரணம் ஜாதி பிரம்சகரம் பிரகீர்ணகம் அப்படின்னு ஒம்பது வகையாக பெரிய பாபத்திலேருந்து ஆரம்பித்து சின்ன பாபம் பரியந்தம் இதை நம்ம ஆவனியாவட்டி முதலிய இடங்களில் மகா சங்கல்பம் ஆவ்னியாவட்டம்னு இல்லை இங்கே எங்கே போய் மகா சங்கல்பம்னு பண்ணினாலும் இதெல்லாம் சொல்லுவார்கள் அதில் மகாபாத்தகம் அப்படிங்கிறது பஞ்சமா பாத்தகம்னு சொல்கிறது சுவர்ணஸ்தேயம் சுராபானம் குருதாரகமனம் பிரம்மஹத்தி தத் சம்சர்க்கம் தங்கத்தை திருடுறது மத்தியபானம் பண்ணுறது குரு பத்னீட்டை தவறுதலாக நடக்கிறது வேதாத்தியனம் பண்ணினவனை கொள்வது இந்த நாலு பாபம் மட்டும் இல்லாமல் இந்த நாலு பாபம் பண்ணினவனோட ஸ்நேகம் வச்சுக்கிறது இந்த நாலு பாபம் வேணால் நாம் பண்ணலைன்னு சொல்லலாம் உலகத்தில் நாம் பழகிறவாளுக்குள்ளே இந்த ஸ்நேகம் வச்சுக்கிறதே இது யார் பண்ணினா பண்ணலேன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்போ நாம் பஞ்சமா பாதகம் பண்ணினா மாதிரி ஆகிடும் இந்த பஞ்சமா பாதகம் அப்படிங்கிறது காசியில் போய் ஸ்நானம் பண்ணினாலும் போகாது பின்ன ருத்ர ஜபத்னால தான் போகும் அது ஸ்தேயம் கிருத்வார் குருதாராம்ஷ கத்வா மதியம் பீத்வா பிரம்மஹத்யாஞ்ச கிருத்வா பஸ்மச்சன்னோ பஸ்மசையாசயானஹ ருத்ராத்தியாயி முச்சதேசர வைஹி அப்படின்னு ஜாபால ஸ்மிருதி இது ருத்ரம்னு ஒன்னேவே எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் ஒரு தடவை சொல்கிறதுக்கு ஒரு தடவை சொன்னால் அதுக்கு நமக்கம்னு பேர் பதினோரு தடவை சொன்னால் தான் அதுக்கு ருத்ரம் அப்படின்னு பேர் பதினோரு தடவை பதினோரு பேர் சொன்னால் அதுக்கு ருத்ர ஏகாதசி அப்படின்னு பேர் பதினோரு தடவை பதினோரு பேர் பதினோரு தடவை திருப்பி சொல்லணும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு முறை வரும் அது அப்படி சொன்னால் அதுக்கு மகாருத்ரம்னு பேர் அதையே பதினாலாயிரம் தடவை சொன்னால் அதிருத்ரம்னு பேர் இந்த மகாருத்ரம் அப்படிங்கிறது சிவராத்திரி அன்னைக்கு விசேஷமாக நடக்கிறது சிவராத்திரி அன்னைக்கு கார்த்தால் ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் சங்கல்பத்தை ஆரம்பித்தோம்னா அன்னைக்கு முழுக்க இருபத்தி நாலு பிராமணா பன்னெண்டு பேர் ருத்ர மகன் இப்போ இருபத்தி நாலு பேர் மகன்யாசம் சொல்லி பன்னெண்டு பேர் ஒரு செட்டு ஜெபம் பண்ணுவாள் பதினோரு தடவை இன்ன அவள் ரெஸ்ட்டு எடுத்துப்பா அடுத்த செட்டு பதினோரு தடவை ஜெபம் பண்ணுவாள் அவள் ரெஸ்ட் எடுத்துப்பா அடுத்த செட்டு பதினோரு தடவை ஜெபம் பண்ணுவாள் பகல் முழுக்க நடக்கும் ராத்திரி முழுக்க நடக்கும் உபவாசத்தோடு சரீர தர்மத்துக்காக சில பலகாரங்கள் மாதிரி சாப்பிடுவாள் சாயங்காலம் நாலு மணி ஆறு மணிலேருந்து ஆரம்பித்து நாலு காலம் விசேஷமான திரவியங்களோட மகாபிஷேகம் பரமேஸ்வரனுக்கு அதுவும் ஸ்படிக லிங்கம் நம்ம ஆச்சாரியாலாம் வச்சு பூஜை பண்ணுறா மாதிரி எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு லிங்கம் அது பரம்பரையாக வரக்கூடிய லிங்கம் அந்த லிங்கத்துக்கு விசேஷமாக அந்த பூஜை நடக்கிறது இது ரொம்ப வருஷமாக நடந்துன்னு வர்றது அயோத்தியா மண்டபத்தில் நடந்தது இப்போ வந்து ஆஸ்திக சமாஜத்தில் நடக்கிறது ஆறு மணிக்கு ஒரு காலம் ஒம்பது மணிக்கு ஒரு காலம் பன்னெண்டு மணிக்கு ஒரு காலம் மூணு மணிக்கு ஒரு காலம் இந்த அபிஷேகம் உடனே இந்த நாலு காலத்திலையும் நால்வர்களுடைய தேவாரம் பாடப்படும் மறுநாளைக்கு அந்த ருத்ரத்தை ஹோமம் பண்ணி நூற்றி இருபத்தி ஒரு தடவை ஹோமம் பண்ணி வசோர்தாரா ஹோமம் பண்ணி பூர்ணாகுதியோட முடியும் இது வந்து ஒரு நாற்பது வருஷமாக நடக்கிறது இதில் நம்மளுடைய பாலபெரிவாளுடைய ஜெயந்தியும் சேர்ந்துக்கும் பண்ணி அன்றைய தினம் அது மாதிரி இது விசேஷமாக உத்தராட நட்சத்திரமும் சேரும் அன்னைக்கு அது மாதிரி விசேஷமாக நடக்கக்கூடிய இந்த வைபவம் ஆஸ்திக சமாஜம் வீனஸ் காலனி ஆழ்வார்பேட்டையில் நடக்கிறது இதில் வந்து பிராமண தக்ஷிண ருத்ரேகாதசினி சங்கல்பம் மகாருத்ர சங்கல்பம் நாலு கால அபிஷேகம் பிராமணர்களுடைய வஸ்திரங்கள் பிராமணாளுக்குள்ள போஜனை பிராமண போஜனம் இது மாதிரி உள்ள தர்மத்தில் எல்லாரும் பங்கு கொள்ளணும் ஏன்னா இது மகா பிராயஸ்தம் ரொம்ப பேருக்கு இது என்ன விஷயம்னு புரியாது இப்போ நம்ம ஷஷ்டத்தை பூர்த்தி என்றைக்கு பண்ணிக்கிறோம் ருத்ரே காசின்னு ஷஷ்டத்தை பூர்த்திக்கு ருத்ரே காசிக்கும் சங்கல்பமே கிடையாது சம்பந்தமே கிடையாது பின்ன ஏன் பண்ணிக்கிறோம்னா இது பாப்பத்தை போக்குற கர்மாவாக இருக்கிறதுனால ஒரு அறுபது வருஷம் கழித்த நம்மளுடைய பாபங்களை போக்கிக்கிறதுக்கு ஒரு ஒரு இதை ஒரு கணக்கை முடிச்சுட்டும் அடுத்த ஒரு பிறவி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு அடுத்த ரவுண்டு சைக்கிள் ஆரம்பிக்கிறா மாதிரி இது சஷ்டத்தை பூர்த்தி தான் பண்ணிக்கணும்னு இல்லை சக்தி உள்ளவா வருஷா வருஷமே பண்ணிக்கணும் என்ன வருஷா பாபம் குப்பை மாதிரி தானே கார்த்தால பெருக்கினா சாய்ஞ்சாலும் குப்பை இல்லைன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி வாழ்க்கையில் பாப்பம் பல ரூபத்தில் சேர்றது சாப்பிட்றதுனாலயோ குடிக்கிறதுனாலையோ அத்தியாசனாது அதிப்பானாது எச்சம் உக்ராத்து பிரதிகிராது அப்படின்னு சாப்பிட்றதுனாலையும் சாப்பிட்ற வகைகளாலையும் சாப்பிட்றதுனாலையும் சாப்பிட்ற திரவியங்களாலேயும் சம்பாதிக்கிறவனுடைய தோஷத்தினாலையும் பாபம் சேர்றது சம்பாத்தியத்தினாலேயும் பாபம் சேர்றது பாபங்கள் எத்தனையோ வகைகள் பரமசுத்தமாக நாம் இருக்கோம்னு சொல்ல முடியாது இதை போக்கிக்கிறதுக்கு நம்ம மாற்றிலே தனியார் ருதிரை காசி பண்ணுறதா இருந்தால் இந்த பிராமணாலெலாம் ஏற்பாடு பண்ணி பண்ணுறோம்னா குறைஞ்சபட்சம் எழுபத்தையாயிரூவாலேருந்து ஒரு லட்சம் ரூபா ஆகும் அந்த ருதிரை காசி சுலபமாக இங்கே நமக்கு கிடைக்கிறது அந்த விவரங்கள்லாம் போட்டிருக்கோம் பதினெட்டாம் தேதி அந்த ச மகா சிவராத்திரி அன்னிக்கு இதில் கலந்துக்கிறவா பணம் கட்டினவா வந்து சங்கல்பமே பண்ணிக்கலாம் யாருக்காவது பஞ்சாட்சர உபதேசம் வாங்கிக்கணும் ஜென்மால ஜென்ம சுத்தி அது சரீர சுத்தி புத்தன் ஹிந்துவா பிறந்தான் அப்படின்னா ஒன்று பஞ்சாட்சர உபதேசம் வாங்கிக்கணும் அல்லது அஷ்டாட்சர உபதேசம் வாங்கிக்கணும் இதுதான் ஜீவனை சுத்திப்படுத்தக்கூடிய விஷயம் இது மந்திரத்தை வாங்கினுட்டால் ஜபம் பண்ணாமல் இருந்துட்டால் பாபமே மடி இல்லாமல் ஜபம் பண்ணக்கூடாதான்டா அதெல்லாம் மற்ற மந்திரங்களுக்குள்ள நியமங்கள் பஞ்சாட்சரங்கள்லாம் சாத்வீகமான மந்திரங்கள் சாதுவான மந்திரங்கள் நமக்கு எப்போ உண்டோ அப்ப அந்த சமயத்தில் நம சிவாயா நம சிவாயா நம சிவாயா நாம் ஜபம் பண்ணலாம் நித்தியப்படி குளிச்சுட்டு கொஞ்சம் ஜபம் பண்ணுறதும் ஒரு முறை முடியாத நாட்களில் நாம் கைகால அலமின்னு ஆச்சமணம் பண்ணிவிட்டே ஜபம் பண்ணலாம் ஆனால் அது அவசியம் நாம் உபதேசம் வாங்கிக்கணும் அதுவும் நடக்கிறது எல்லோரும் இந்த டீட்டெயில்ஸு கீழேயே வரும் உங்களுக்கு இதில் வாட்ஸ்அப் நம்பரும் வரும் எததுக்கு எவ்வளோ ரூபா நமக்கு கலந்துக்கறதுக்கு அப்படிங்கிற விவரமும் வரும் அதை எல்லாருமே அதில் கலந்துண்டு நேரம் முடிஞ்சவா நேரையும் வந்து ஒரு நாள் முழுக்க பதினெட்டாந்தேதி முழுக்க இருந்து கூட இருந்து ருத்ரஜபத்திர பூஜைகளில் கலந்துட்டு ராத்திரி அபிஷேகங்களை தரிசனம் பண்ணி பிரவச்சனங்களை கேட்டுட்டு மறுநாளைக்கு பசோர்தார ஹோமத்தில் கலந்துக்கணும் இதுக்கு முன்னாடி பிப்ரவரி பதிமூணு பதி பதினா பன்ன பதினாலு பதிஞ்சு பதினாறு பதினேழு நாலு நாளைக்கு ஆஸ்திக சமாஜத்தில் ருத்ரம் உபன்யாசம் இருக்குது இப்போ நாம் ருத்ரம்னு நான் சொல்கிறேனே இந்த ருத்ரம் முழுக்க என்ன சொல்கிறது என்ன விதமாக பரமாத்மாவை வர்ணிக்கிறது இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிற விவரமும் சொல்ல போகிறோம் உபன்யாசத்தில் అలా ఎలా భక్తాలను ఇది కల నుండి పరమకృపాని పరమేశ్వర కృపయడూ ప్రార్థించ మహాదేవ 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 మహాదేవా नमः पार्वतीपतये हर हर महादेव